நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய வேலை திட்டத்தில் முறைகேடு நடப்பதாக புகார் தெரிவிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி ஊராட்சி ஒன்றியம் வெங்கடாம்பட்டி உட்பட 27 கிராமங்களில் மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு திட்டத்தில் அரசு விதிமுறைகளை மீறி வேலை செய்யாதவர்கள் பெயரில் பல லட்சம் முறைகேடு செய்த நாங்குநேரி வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி செயலாளர், மக்கள் நலப் பணியாளர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கையாடல் செய்த அரசு பணத்தை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொழிலாளர் விடுதலை முன்னணி நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் ரணியன் தலைமையில், இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை அமைப்பாளர் எம் சி கார்த்திக், அன்னமரியால் தமிழ்வாணி, திருமா ராஜா, இசக்கி ராவணன் உட்பட விடுதலை சிறுத்தைகள் ஏராளமானோர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்து கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுத்தனா்.